இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சிக்கராயபுரம் மலைப்பள்ளம். செம்ம அழகாக இருக்குது, அதே நேரம் பயங்கர ஆபத்தான இடமா இருக்குது. இந்த ரோடு ரெண்டு பகுதியுமே இந்த மாதிரி மலைப்பள்ளம் தான் இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்றது எனக்கே இப்போ தான் தெரியுது. இதனோட ஆழம் வந்து 200 அடி சொல்கிறாங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, கரண தப்பினால் மரணம் சொல்லிட்டு, அது மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஸ்டெப்பும் வைக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயமாகவே இருந்துச்சு, திகில் நிமிடமாக இருந்தது இந்த ரோடை கிராஸ் பண்ணுறது. பாடி செம்மையாக இருக்குது, அவ்வளோதான், பயங்கர ரிஸ்கான ஏரியா. இறங்கி போகணுங்க, உள்ள குற்றாலமே தண்ணிலாம் ஒழுகுற இடம்லாம் இருக்குதான், ஃபால்ஸ் மாதிரிலாம். அப்படியா? ஆமாம், பயங்கர ரிஸ்காக இருக்குல்ல, ரெண்டு பக்கமும். நீ பார்த்த, நீ ரோட பார்த்து ஓட்டு. லாரி போற பாதடா மேல, இதுலதான் இப்ப நம்ம ஆளுங்க இறங்கி போகணும். நடந்து போலாமா? நடந்து போலாம், கொஞ்சம் பண்ணுவாங்களா? லாரி போயிட்டு இருந்ததுல, லாரி போய் உள்ள இறங்கி திரும்ப அப்படியே வரும், கல் ஏத்தின்னு வரும். அதே மாதிரி அப்படி நாளும் போயிருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பக்கமும் ரிஸ்க். ஆமா, நில்லு நில்லு, ஒரு நிமிஷம். இதுல என்ன எடுத்தாங்க ஃபுல்லாவே? இந்த பைப் லைன் போது அதுல இருந்தா? ஆமா ஆமா, அது பெரிய பெரிய மோட்டர், ராஜ் ராட்சச மோட்டர், 24 ஹவர் ஜென்செட் ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு மோட்டர் ஒண்ணு அந்த தண்ணியில அப்படியே மிதக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மோட்டர். என்ன பைபாஸ் திக்ஸ்தப்பா? வண்டலூர், வண்டலூர் பைபாஸா? பாத்தியா பைக் லைன் எல்லாம் பாத்தியா? ஒரு டீ மாதிரி போட்டு அங்க ஒரு வால்வு, இங்க ஒரு வால்வு போட்டு எவ்வளவு பேர் பைப் லைன் கொண்டு போயிடறாங்க. இதுலயும் குளிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அதோடு இல்லை.